ஏர்போர்ட் மூர்த்தி சார். இப்போ என்னென்னா, தேர்தல் பிரச்சாரங்களை எல்லாம் பார்த்து, அதிமுகவோட தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்து திமுக கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறத களத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா திமுக அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக களத்திலே இல்லைங்கிறாங்க. இன்னும் சாதாரண மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லையே, திமுக ஒன்றும் சிறப்பாக செய்யலையே அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஏன் அந்த பெர்செப்ஷன்? இல்லை, முதல்ல இவங்க பிரச்சாரத்தை கொஞ்சம் வேகமாக தான் ஆரம்பித்தாங்க. டிஎம்கே ஹீரோவாக நினச்சி தான் ஆரம்பித்தாங்க, கடைசியில் அது ஜீரோவாக வந்து நின்று போச்சு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இவர்கள் செய்த சாதனையை முதல்ல சொல்லணும். அப்போது நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்றதால இந்த உருவ கேலி பண்ணுறதை ஆரம்பித்தாங்க. ஏங்க, எடப்பாடியாக சிரித்தா பல்லு தெரியும், உடனே பல்ல காட்டுறாருன்னாங்க. அப்போது வந்து மோடியை பார்த்தா விழுந்துடுறாரு, அமித்ஷாவை பார்த்தா விழுந்துடுறாரு, இன்னொருத்தவங்கள பார்த்தா முட்டி போடுறாரு, உடனே ஜனங்க வேறு மாதிரி ரியாக்ஷன் பண்ண, நீங்கள் அப்படிலாம் நினச்சிடாதீங்க, நான் ஆசீர்வாங்கிறதுக்கு பண்ணேன் அப்படின்னு முதல்ல இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க அதை. அதுக்கு அவர் என்ன சொன்னார், ரொம்ப சிரித்தா பல்லு தெரியதான் செய்யும், சிரிக்கும் போது நீ ஏன் வேற எதை பார்க்குற அப்படின்னு ஒரு பஞ்சு வச்சார். அதோடு அந்த டைலாகை விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டினாங்க, அவர் எடப்பாடியார் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து காட்டினார். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிற, என்னமோ கொடுக்குறாரு முதல்வர்கிட்ட, அது என்ன கொடுக்குறாருன்னு தெரிலன்னாரு. அதுக்கான பதில் இருந்ததா உடனே ஃபோட்டோவை கீழே வச்சுட்டாங்க. அப்போ நீங்க ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, எடுக்கிறது இல்லை, வேற எதை சொன்னாலும் பயந்துட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லையோ திமுக சார்? நம்ம கிட்ட ஒன்று இருக்கு, அந்த பக்கம் 9-10 இருக்குதே, அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது? அதுக்கப்புறம் ஒரு செங்கலை காட்டினாங்க. ஐயோ, இந்த செங்கலை போன எலெக்ஷன்லேயே காட்டினீங்க, எனக்கும் தெரியும் அந்த கட்டலைன்னு. கட்ட வேண்டிய இடம் எங்கே இருக்குது? டெல்லியில் போய் இந்த செங்கலை காட்டியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, எதுக்கையா திரும்ப திரும்ப ஏன் கிட்ட வந்து காட்டுறீங்கன்னு நாங்கள். அதுக்கப்புறம் இந்த 1000 ரூபா பிரச்சனை, அதாவது ஜனங்க வந்து முதல்ல எடுத்தவொடனே கேட்கல, இவங்க தான் 1000 ரூபா வந்துடுச்சா அப்படின்னா, ஐயோ எங்கேயா வந்தது 1000 ரூபா அப்படின்னு எதிர்குரல் வந்தது. அப்போ இதை சமாளிக்கிறதுக்கு என்ன மின்னு பண்ணுக்கிறீங்க, பவுட்ரு போட்டுக்கிறீங்க, ஃபேரன் லெவலி போட்டுக்கிறீங்களா, 1000 ரூபாயான்னாங்க. அதுக்கப்புறம் அது பல்வேறு தளத்துல இருந்து வெளியே இருந்து எதிர்ப்பு வந்த உடனே என்ன பேசுறது தெரியாம இப்போ ஏதாவது எடப்பாடியை நோக்கி பர்சனலா ஏதாவது பேசுவோமா அப்படின்ற லெவல்ல வந்து நின்னுட்டாங்க. அப்பா பேசினாலும் எதிர்ப்பா இருக்குது, மக்கள் பேசினாலும் எதிர்ப்பா இருக்குது. அப்படி ஜீரோவா நினைச்சு ஆரம்பிச்சு ஜீரோவா நிக்கிறாங்களே, பொதுமக்கள் நீ களத்துக்குள்ளே வந்துடாத, வழியிலே நில்லு, பதில சொல்லு, எங்கே போனீங்க, இத்தனை நாளாக எங்கே போனீங்கன்னு. இது ஒரு இடத்துல நடந்தால் பரவாயில்ல, சரி யாரோ யாரோ தூண்டி விட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த எதிர்கட்சிகள் தூண்டி விட்டுருக்கணும், இல்லை இப்படியே வெளிப்படையாக சொல்ல போனால் அதிமுக பல்வேறு இடங்களில் இதை ஆர்கனைஸ் பண்ணி செய்ய வச்சுருக்கணும். ஆனால் மக்கள் தங்கள் பட்ட துன்பத்திலிருந்து அவங்கள எல்லா இடத்துலையும் மறிக்கிறாங்க. நீங்கள் கனிமொழி அவர்கள் போனதை பார்த்தோம், ஏங்க அங்கே நேச்சுரலாக நீங்கள் வராதிங்க, ஊருக்குள்ளே வராதிங்க, திரும்பி போங்கன்றாங்க. அவர்கள் சார்ந்த ஊடகத்தில் கனிமொழி அவர்களுக்கு பிரமாத வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னு போடுறாங்க. அப்போ அதே சீனை செல்ஃபோனில் பதிவு பண்ணவங்க எடுத்து அதை வெளியே விடுறாங்க. அப்போ இதுக்கும் அதுக்கும் பார்த்தா அண்ட புழுக்கு ஆகாச புழுக்கு இதுதானோ அப்படின்ற மாதிரி இருக்குது சார். இவங்களுக்கு சொந்தமாக எதுவும் செய்யறதுக்கே தெரியாதுங்க. நீங்கள் இப்போ ஒரு உதாரணம், நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஜெயலலிதா அம்மையார் திறந்து வச்சாங்க, அதில் அவ்வளவு பெரிய பேர் இருந்தது. இதில் எப்படியாவது கருணாநிதி பேரை வைக்கணும், என்ன தான் பண்ணுறது, இடிச்சிட்டும் கட்ட முடியாது, சும்மா ஒரு ஆல்ட்ரேஷன் ஒரு ஆர்ச்சி போடுறேன் அப்படின்னு அந்த ஆர்ச்சை நிறுவியவர் மு கருணாநிதின்னு இந்த பக்கம் பேர் வச்சாங்க. அப்போது சொந்தமாக எதுவுமே செய்ய தெரியல. அதே மாதிரி எல்லாத்துலேயும் ரெட்டை வேஷம். இவங்க என்ன சொன்னாங்க, 8 வழிச்சாலை வருகிற போது அது வந்து ஒரு பிரதி உபலகத்துக்காக அவங்க செய்கிறாங்க, நாங்கள் 1 சென்ட் கூட விட மாட்டோன்னாங்க. இப்போது அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி பரந்தூர் தான் எதிர்த்தாங்க. இன்றைக்கு பரந்தூர் நிலம் எடுப்பதா எடுக்க போகலையான்னு அதாவது வெளிப்படையாக எதுவும் முடிவாகலை. ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் அந்த பரந்தூர் விமானம் அமைந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு மினியேச்சரை வச்சாங்க. அப்போது மக்களுக்கு ஒரு முகம், பணத்துக்காக ஒரு முகம், முதலீட்டுக்காக ஒரு முகம்ன்ற மாதிரிலாம் இருக்குல்ல. சரி சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல திமுக என்னென்னலாம் செய்யலை, என்னென்னலாம் மிக கடுமையாக செஞ்சாங்கன்னு, இது எல்லாம் தான் இந்த தேர்தலை எதிரொலிக்குதா, இல்லை அதிமுக இந்த பிரச்சார யுக்திகள் இங்கே எடுபடுதா சார்? அதாவதுங்க, இது எல்லாருக்குமா, இது இது நடப்பில் இருக்கிற உண்மைங்க. இதை எடுத்து சொல்லுகிற போது தானே அது வந்து பிரசித்தி மாதிரி மக்கள்கிட்ட, மக்கள் ஞாபகத்துக்கு வருது. இப்போ மக்கள் கூட எல்லாரும் கம்முனு தான் இருந்திருப்பான், எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பகுதி மக்கள் தங்கள் குறைகளை சொல்கிறான். அதே மாதிரி எல்லா பகுதி மக்களும் நம்ம நம்ம ஏரியாவில் இவ்வளோ குறை இருக்குல்ல, அதை நம்ம சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சாரத்திற்கு எதிர் பிரச்சாரம் என்பது உண்மையின் பக்கம் நிற்கும் பிரச்சாரமாக இருக்குது. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்க, நீங்கள் 2 மாதம் கொடுத்தீங்க, 3 மாதம் கொடுத்தீங்க, ஒரு சிலருக்கு அதிலே வரல. நீங்கள் தான் வந்து தகுந்த குடும்பத் தலைவின்னு தேர்ந்தெடுக்கிறீங்க எங்களை.
நாங்கள் தங்கந்த குடும்ப தலைவி தான், இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்துகிறோம்ல, இத்தனை வருஷமாக புள்ள வீட்டு பெருத்து எல்லாரும் சுபிட்சமாக தானே இருக்கிறோம், திடீர்னு வந்து நீங்கள் வந்து 1000 ரூபா தரேன் நீங்கள். அப்புறம் யாருக்கிட்ட தரீங்கன்னா குடும்ப தலைவிக்கு, தகுந்த குடும்ப தலைவி நீங்கள். அப்போ அதுலேயே கொஞ்சம் பேரை ரிஜெக்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் பார்வையில் எல்லாரும் இங்கே குடும்ப தலைவி இல்லை. அப்புறம் அதுலேயும் குடும்ப தலைவின்னு தேர்ந்துட்ட பிறகு ஒரு 2-3 மாதம் தாங்க எனக்கு வந்தது மிச்சம் வரலங்கன்னா, ஐயோ நீங்கள் தகுந்த குடும்ப தலைவி இல்லை, உங்களை நாங்கள் தப்பாக தேர்ந்தெடுத்துட்டோம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போது அடுத்து வராதவங்க கேட்குறாங்க, இல்லை இல்லை நாங்கள் தேர்தல் முடிஞ்சவனே தந்துடுறோம், அதுக்கு என்ன கணக்கு வைப்பீங்க? சரி என்ன புள்ளி வரும் உங்களுக்கு? இந்த 1000 ரூபாவே வந்து அதை வச்சுக்கிட்டே நம்ம இந்த தேர்தலை சந்திச்சிடலாம், அதுவே நமக்கு நிறைய ஓட்டுகளை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருந்துட்டாங்களா சார்? இவங்களுக்கு இதை போது இதை பற்றிய போதிய அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்ல, நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் டீசெண்டாக. ஏன்னா 2.5 கோடி லட்சம் ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தீங்க? 1.15 கோடி பேர் கொடுத்துருங்க. இப்போ அதுலேயே கொஞ்சம் பேர் 4 மாதம் 3 மாதம் கழிச்சு வரலன்ட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ 1 கோடியே 10 லட்சம் பேர் வெயிட்டிங் பண்ணுறாங்க. அப்போது சராசரியாக ஒரு 1000 பேர் கூடுறாங்கன்னு வச்சுங்க, அதில் ஒரு 500 பேருக்கு வந்திருக்கும், ஒரு 500 பேருக்கு வராமல் இருக்கும். வந்தவங்க வாழ்த்து வாங்குறத விட வராதவன் தூத்துவான்ல, அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும்ல. என்னமோ இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்ட மாதிரி சார். இன்னொரு பிரச்சாரத்தில் ஒரு நபர் கேட்குறாரு, ஏங்க 2 மாதம் கரண்ட் பில்லை 1 மாதம் ஆகுறேன் நீங்களே, என்னங்காச்சு சார் அவங்களோட பிரச்சனை? நீங்கள் வந்து தமிழ்நாட்டை நான் பொருளாதாரத்தை முத இடமா எடுத்துன்னு வரேன், நான் இங்கேருந்து பணத்தை எடுத்து போய் துபாயிலேருந்து துபாயில் போட்டு இங்கே முதலீடு செய்கிறேன், அதெல்லாம் அவனோட பிரச்சனை இல்லை சார். நீ வந்து நான் கரண்ட் பில் மாதம் மாதம் கட்டுறேன், ஒரு 500 ரூபா கட்டியிருந்தேன், இப்போது 3 மடங்காக நான் கரண்ட் பில் கட்டுறேன், ஏன்பா என் கரண்ட் பில்லை கட் பண்ணுறேன்னே என்னாச்சு? இது இயல்பான கோரிக்கை. அப்போ இதுக்கெல்லாம் இவர்கள்கிட்ட பதிலே இல்லை. அதால இவங்க இதை இவங்களுக்கு எப்படி, இது எல்லாமே ஓகே தான் சார். ஆனால் இங்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுறாரு, அது பேசுபொருளாகுது. கூட்டணி கட்சி தலைவர்கள் போகிறாங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, அது பேசுபொருளாகுது. ஆனால் திமுக கூட்டணியிலையோ இல்லை பாஜக கூட்டணியிலோ அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஏதாவது சட்டியிருந்தால் தான் சார் அகப்பேல் வரும். நான் ஏதாவது செஞ்சுருந்தா இப்போ என்கிட்ட வாங்கி திண்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களேன் ஜனங்களை பார்த்து கேட்கலாம். நீ தான் அதில் அறகுறையாக தானே செஞ்சுருக்கிற, அப்போ உனக்கு இந்த அரசை நடத்துவதற்கான போதிய விஷயங்கள் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் செஞ்ச சாதனையை வச்சுலாம் ஓட்டு கேட்டிருக்கணும். நான் மகராஜனா நான் 3 வருஷம் இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு தடவை அவங்களுடைய பிளஸ் என்னங்கிறத பேசாததாலேயே உங்களுக்கு பிரச்சனை. ஆமாம் பிளஸ் இல்லை வரேன் சார், இருந்தால் பேசியிருப்பாங்க. நான் திரும்ப வரேன், திரும்ப ஏர்போர்ட் மூர்த்தி சார். என்னன்னா இந்த மாதிரியான நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எதிர்ப்பு மனநிலை, நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது, பெண்கள் எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தலைமைக்கு போயிருக்குமா இல்லையா? ஏன் தலைமை அதை கண்ணும் காணாமல் இருக்காங்களா, இல்லை ஏதாவது சில உள்ளடி வேலைகள் பார்க்கலாம்னு பொறுமையாக இருக்காங்களா? இல்லை சார் இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி அங்கங்கே ஏதாவது கொஞ்சம் கொடுத்து விடலாம், அது கூட ஏதோ பிடிச்சி கொடுத்து விடலாம்னு என்ன புரியல சார்? காசு தான், வேற என்ன காசு தான் இல்லை சார். என்ன இது என்ன வெளிப்படையாகவே இருக்கே சார். அந்த 2 நாள் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல போய் சேஃப்டி பண்ணிட்டாங்கலாம் சொன்னாங்கல்ல, அப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ண வேண்டியது தான் பிரச்சனை. இப்போ அதுக்கு தான் நேரம் பார்க்குறாங்க, அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம்னு பார்க்குறாங்க சார். இந்த எதிர்ப்பு நிலைக்கு காரணமே இவங்க தான் சார். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான், இந்த எதிர்ப்பு இவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருக்காது, இவங்க பேசாமல் இருந்திருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாதம் தாங்கி பாதம் தாங்கி என்ன, இப்போ நாங்கள் பாதம் தாங்கினாலும் ஒரு 11 மெடிக்கல் காலேஜை கொண்டாந்துருக்குறோம், ஒரு 7.5% 20% கிட்ட வாங்கினோம், அப்படி இப்படின்னு பல சாதனைகள் சொல்கிறாங்க. உடனே அதுக்கு எதிர்கேள்வி என்ன வருது, எப்பா நீங்கள் சொக்கத்தங்கம் சோனியா கிட்ட ஒரு 10 வருடம் பாதம் தாங்கியா இருந்தீங்க, ரைட் மேன் பாலிடிக்ஸ் நீங்கள், அவர்கிட்ட ஒரு 5 வருஷம் இருந்தீங்க, நீங்கள் என்ன கொண்டாந்தீங்க இப்போ யாச்சும் சொல்லுங்க, இப்போதான் நீங்கள் எதிராக மினிஸ்ட்ரி வாங்கினாங்க சார் நாட்டுக்கு சார், அது அவங்க வீட்டுக்கு கட்சி நாட்டுக்கு ஒன்றும் இல்லையா, நாட்டுக்கு அவப்பெயரை வாங்கி கொடுத்தார்கள் தமிழனால. எப்பா இவங்கெல்லாம் பலே கிளடிப்பா, 100,000 அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தாங்கல்ல. அதால் இவர்கள் அதாவது இது பூமராங் மாதிரி சார், இது இவர்கள் செஞ்ச வினை இவர்களே தாக்குது, இவங்க இதை எதிர்பார்க்கல. அதால் இவங்க இப்போ திக்கு முக்காடு தான் நிற்கிறாங்க. ஒன்று இவங்க கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் அந்த 1 நோட்டு, அதை பார்ப்போம், அதை அதை முறியடிச்சிட்டுன்னு வச்சுங்க ஐயா சொன்ன மாதிரி ஒன்று கூட. ஜனநாயக காக்கப்படும் நேர்மையான வழியில் தேர்தல் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது,
அதை தேர்தல் ஆணையம் தான் உறுதி செய்யணும், உறுதி செய்வாங்கன்னு நம்பலாம். இந்த பிரச்சாரங்கள் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 3 ஆண்டுகள் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு 10 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறாங்க, அவங்களுடைய ஆட்சிக்கு மக்கள் என்ன மார்க் போட போகிறாங்கங்கிறதையும் இந்த தேர்தல் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ரொம்ப